இத பத்தி எதுவும் பேசணும் சொல்லணும் அப்படினா பேசலாம் என்ன நினைக்கிறீங்க இத பத்தி எஸ் சொல்லுங்க வடிவேல் அதாவது என்னுடைய ஒரு 20 வருஷத்துல என்னுடைய ஏக்கம் வந்து உங்க வார்த்தையில தெரிஞ்சிருச்சு எனக்கு நான் வந்து என்ன மாதிரி எல்லாம் நான் ஆசைப்பட்டனோ அந்த 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 மாதிரி வார்த்தை ஃபுல்லா 100% நீங்க சொல்லிருக்கீங்க நான் நான் உறவுகிட்ட தேடி போன விஷயம் வந்து அதுதான் அங்க போயிட்டு நான் நிறைய ஏமாத்தி என்னை திருப்பி அமைச்சிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரிதான் நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கீங்கன்னா அது வேற பட் அந்த மாதிரி தேடல் இருந்தது எனக்கு அதை தான் விரும்பணும் நான் விரும்பி தேடி போற விஷயம் இதுதான் அதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க ரொம்ப எல்லாரும் தேடுற எல்லாருமே ஏக்குற ஏக்கம் தான் நான் நீங்க தேடுறது நான் தேடுறது நம்ம குடும்பத்துல கூட கிடைக்காது நம்ம அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டான் சித்தி சித்தப்பா கொடுக்க மாட்டாங்க நம்ம ஃபேமிலியில கிடையாது ஊருக்காரன் கொடுக்க மாட்டான் உறவுக்காரன் கொடுக்க மாட்டான் ஆனா எனக்கும் மணிவேலுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் ஆயிருக்கு நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் ஆயிருக்கு இதுதான் இதுதான் ஆனா இப்படி ஒரு மேஜிக் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாவதுக்கு ரெடியா இருப்பாங்க எத்தனை லட்சம்லாம் கொடுக்க ரெடியா இருப்பாங்க வாழ்க்கையை கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க அவங்க கூட போய் வாழ்றதுக்கே ரெடியா இருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து யாராலும் நம்ப முடியாது நம்ம ரியலா பாத்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும் இந்த உலகத்துல தப்பான ஆள் உள்ள வந்துட கூடாது அது குணமான மாதிரி இருக்கும் அது தெரிஞ்சிடும் வந்தாலே தெரிஞ்சிடும் இதுதான் எஸ் ஷேர் பண்ணலாம் ஏன் சந்தோஷம் இல்லைங்கம்மா சார் வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கு என் பையனோட ரெண்டாவது பையனோட பிறந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 55-60 பேரு வாழ்த்துக்கள் சொன்னாங்க நம்ம டீம்ல இருந்து இது நான் நினைச்சே பாக்கல சொந்தக்காரன் கூட சொல்லல யாரும் என் பையனை தெரியாது என்ன யாருனே தெரியாது அவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க என் பையனுக்கு எல்லாரோட பிளஸிங்ஸ் கிடைச்சிருக்கு இப்படி ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்குனதுக்கு அதுல நான் ஒரு ஆளா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ மணிவேல் அங்க மெட்ராஸுக்கு போனா பைக் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமா மணிவேல் சார் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல சார் யாரு போனாலும் கொடுப்பாங்க அவங்க அந்த மாதிரி மனசு உள்ளவங்க நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே அது மாதிரிதான் இருக்காங்க பிறந்த நாள் கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு வருத்தமா இருந்துச்சு உங்களை மீட்டிங்க பார்த்தோன்னா அந்த வருத்தம் எல்லாம் போயிடுச்சு வேலையில இருக்கேன் சார் இப்போ சரிமா சரிமா கடைசி நிமிஷத்துல ஜாயின் பண்ணாலும் உங்ககிட்ட பேசிட்டோம்னா எல்லாமே அப்படியே போயிடுது அந்த கஷ்டம் ஃபுல்லாவே நம்ம நம்ம இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் தெரியாம தான் நம்ம கஷ்டம் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம ஒரு உலகத்தை உருவாக்கணும் அதை நோக்கி போறோம் அது வரைக்கும் இந்த கஷ்டத்தை படுவோம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணு நிறைய தப்புகள்னால இந்த கஷ்டம் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா கரெக்ட் சார் 100% கரெக்ட் சார் இனி அந்த தப்பு பண்ண வேண்டாம் இனி நம்ம நினைச்ச வாழ்க்கையை நம்ம எல்லாரும் நோக்கி கிளம்புவோம் அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம புறப்படுவோம் தேங்க்யூ சார் ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமா அத பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் இல்லையா கரூர் இனி அப்பான்னு கூப்பிடுவாரு சொல்லுங்க இந்த உறவு எங்க இருந்து வந்துச்சு இனி அப்பான்னு கூப்பிடுற உறவு வாட்ஸ்அப் ஒரு ட்ரைனிங்லயும் ஒரு விஷயங்கள அவங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அது மாதிரி இப்படிதான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சந்தோஷம் மாதிரி மணிவில வந்து எனக்கு மட்டும் பைக் இல்ல யாரு போனாலும் ஏன்னா அப்படிப்பட்ட குணம் இந்த குணம் வந்து ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா மணிவில் எங்கெல்லாம தேடி இருக்காங்க அப்படி ஆள் கிடைக்கல அது இங்க கிடைச்சிருக்கு என்ன சொல்லுவாங்க பெட்ரோல் போடுறதுக்கும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு எல்லாம் தேவைப்படும் சோத்துக்கு தேவைப்படும் அதுக்கு ஓட்டிட்டு இருக்கலாம் பட் நம்ம கனவு வந்து அதை நோக்கி நம்ம கிளம்புவோம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பண்ணுவோம் சொல்லுங்கம்மா எஸ் சார் மகேஸ்வரி சார் சார் எனக்கானவே உங்க மீட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஒரு பிரைட்ஃபுல்லான ஃபியூச்சரை நான் பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட லைஃப்ல அது எனக்கு நோ வேர்ட்ஸ் சார் எனக்கு சொல்ல தெரியல பட் எனக்கான வழி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட்ல நான் இருக்கேன் சார்
எனக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல, பட் உங்க கூட என்னோட டிராவல் வந்து நல்லா இருக்கும், என்னோட எய்ம நான் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு வந்துருச்சு சார். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமா. இது நம்ம இல்ல, நம்ம அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நீங்க என்ன ஒரே சுரைச்சலம் இல்ல, நீங்க எத்தனை சுரைச்சலம் நீங்க அந்த குரூப்ல பாப்பீங்க, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, அவங்கதான் அங்க இருக்காங்க அந்த விஷயங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் சண்டேவும் நம்ம 8 மணிக்கு மீட் பண்ணலாம், என்னமா எல்லாரும் ஷேர் பண்ணி எங்க போயிட்டு சார். சார் நான் வந்துருவேன் சார், நான் கண்டிப்பா வந்துருவேன் சார், நான் உங்களை பாக்கணுங்கிற கண்டியே வந்துருவேன். நீங்க பாம்பே வர போறீங்களா? கண்டிப்பா மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணலாம். இப்படி ஒரு சின்ன சின்ன சான்ஸ் கிடைக்கல சார், அந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண கூடாது, ஏன்னா அது என்னோட லைஃப்ல நான் என்னோட எய்ம ரீச் பண்றதுக்கான சான்ஸ். அதை நான் இவ்வளவு நாள் ஒரு 32 இயர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், இனி நான் அதை மிஸ் பண்ண விரும்பல சார். நான் உங்களை ஒரு என்னோட தெய்வமா நான் பாக்குறேன் சார். தேங்க்யூ சார். எனக்கு மோட்டிவேஷனா நீங்க கிடைச்சிருக்கீங்க, அத வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பாத்தாங்க என்ன எல்லாரும். இது முன்னாடி போயிட்டு இருந்ததே ஒழுங்கா நீ பண்ணிட்டு இருக்க வேண்டியதுனா இது என்ன தேவையில்லாத வேலைக்கு அடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அது ஒரு மரியாதையா எனக்கு வந்திருக்கு. பரவாயில்ல சுரேஷ் செல்லம் சார், ஒண்ணு ரிலேஷன் கேக்குற அளவுக்கு சார் இப்போ. ஆமா எங்க அண்ணா அவங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நானு, அந்த அளவுக்கு இப்போ ஒரு மதிப்பு மரியாதை இப்ப வந்துட்டு இருக்கு சார். திரும்ப போனதெல்லாம் திரும்ப வந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கிடைச்சது. உங்களால எனக்கு வந்து நிறைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்திருக்கு இப்போ. ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்ம வெளி உலகத்துல இது கிடைக்காதுமா, நம்ம ஒரு உலகம் உருவாக்கி நம்ம நம்மளுக்குள்ள இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இந்த உலகத்துல கொண்டு வருவோம். யார் வராங்களோ வரட்டும் அந்த உலகத்துல. தேங்க்யூ மேம். கண்டிப்பா துபனா பத்தி நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து பாத்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், எல்லாமே பண்ணிருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போக்கஸா ஒன்னே ஒண்ணு, அந்த 9th wonder வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க இல்லைங்களா, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாங்க இப்ப தினமும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறோம். உண்மையா எதுக்காக டெய்லியும் ஒரு ஒரு நாளும் நாம எந்திரிக்கிறோம், ஒரு நோக்கத்தோட எந்திரிக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். உண்மையிலேயே உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய போல்டா வந்து ஒருத்தர்கிட்ட ப்ராஸ்பெக்ட் பண்ணும்போது கூட இது முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்குங்க சார் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய வழிநடத்தல நாங்க வருவோம் நினைக்கிறோம் சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. கண்டிப்பா அந்த தைரியம் அந்த இது அவ்வளவு பிராங்கா பேசுறது வைக்கிறது எல்லாமே நடக்கணும். எல்லாரும் அதை நோக்கி தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் திலீப் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ சார் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணதுக்கும் அந்த இன்டர்வியூல வந்துட்டு. ஏன்னா லாஸ்ட்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க டைம் சுவேதா மேடம் கிட்ட பேசிட்டு இன்டர்வியூ வரும்போது லாஸ்ட் நேரத்துல ஐயோ எனக்கு செலக்ட் பண்ணாம போயிருவாங்களே, ஒரு இன்டர்வியூல போய் ஜாப் அட்டன் பண்ணல சந்த ஒரு டென்ஷன், ஐயோ நம்ம செலக்ட் ஆகும் சார்ட்ட வந்து நம்ம செலக்ட் ஆகாம போயிருவோமா அப்படின்ட்டு. பட் உள்ள வந்த பிறகு வந்துட்டு ஸோ வேற லெவல்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் சார் நான் இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் க்ளோஸ் பண்றப்ப அந்த ட்ரைனிங்ல இருக்கட்டும், ஸோ வேற வீடியோஸ் பாக்குறது, உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு லைஃப்ல எங்கேயாச்சும் மனசு நினைச்சிருப்போம்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கலாமா அது மாதிரி இருக்கலாமா. ஸோ கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நினைப்போம், கூட இருக்க கொலீக்ஸ் வந்துட்டு மேனேஜர் ரொம்ப டாமினேட் பண்ணும்போது என்னடா நம்ம ஒரு லைஃப் வாழ்றோம், ஸோ நம்ம கூடயே வந்து பக்கத்துல இருந்து ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் நல்லா இல்லையே அந்த மாதிரி நினைப்போம். ஸோ அது மாதிரிலாம் பேருக்கு வந்து இங்க வரும்போது சரி ஓகே நம்ம கூட வரவங்கள வந்து நம்ம எந்த மாதிரி நல்லா இருக்குமோ அதே மாதிரி அவங்களையும் கூட்டி போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கனவுல நினைச்சது வந்துட்டு இப்போ ரியலா வந்துட்டு நீங்க அது நடக்கும்போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா. ஸோ அதுவும் நீங்க கைட் பண்ணது ரொம்ப ஒரு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ அந்த இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்க நினைக்கிற அந்த 10 பேருக்கு நம்ம போவோம், நம்ம வாழ ஆரம்பிக்கிறது தன்னால நம்ம கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அதுக்குதான் இந்த முத்தான ஒரு உலகத்துல வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி ஆளை கொண்டு வரணும். அதுக்காக தான் அவ்வளவு பெரிய கன்சல்டிங் அதெல்லாம் அதுக்குதான் காரணம். ஸோ கண்டிப்பா அது 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 பர்சனல் கோச்சிங் அது வேற ஒரு உலகம் இல்லையா. அது வந்து இது இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது அந்த மாதிரி எல்லாராலையும் ஒருவேளை ஜாயின் பண்ண முடியாதனால அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கண்டிப்பா நம்ம இன்னும் அதை டீப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கலாம், ஒருத்தர் எவ்வளவுக்குள்ள நம்ம டெவலப் பண்ண முடியும் பார்க்கலாம். தேங்க்யூமா. ரெனவர்டு தமிழ் கல்ச்சர் த்ரூ த கிரேட் குரு சுரேச்சலம் தெந்தில் ராமசாமி. தேங்க்யூமா. இது ஒரு இந்த கல்ச்சர் நம்ம மாத்தணுமா, இந்த மாதிரி கல்ச்சர் ஏதாவது
எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த நம்ம 900 சொன்னதுனால சொல்றேன், அது நான் சொல்லலமா, 200 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு தமிழ் தமிழ் எல்லாரும் போய் சேரணும்னு அதை நான் சொன்னேன். அதுக்கு ஒரு வேற ஒருத்தர் யாரோ பண்ணியிருக்காரு. கன்ஃபார்மிட்டி, கன்ஃபார்மிட்டின்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க நம்ம அப்படி இருக்கணும், எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிக்கணும், எல்லாரும் காலேஜ் போறாங்க நம்மளும் காலேஜ், எல்லாரும் வீடு நம்மளும் வீடு, எல்லாரும் குழந்தை நம்மளும் குழந்தை, அந்த கன்ஃபார்மிட்டியில வந்து உட்கார்ந்துடுறாங்க எல்லாரும். அது நமக்கு எது தேவை அப்படின்னு தேடி பிடிக்காமலே கூட்டத்தர குடும்பம் அப்படியே கதை ஓடிடுது. இந்த உலகத்துல வந்து அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, யாருமே தோத்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு உலக உருவாக்கியிருக்காங்க. யாருமே தோத்து போயிடக்கூடாதுன்னு உலகம் இருக்கேன், யாரு எவ்வளவு தூரம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற உலகம் நம்ம கிட்ட இல்ல. அது அது அதுதான் அந்த வந்து விஷயம் இருக்கு. கண்டிப்பா அந்த கல்ச்சரை வந்து நம்ம மாத்தணும். அது நீங்க போக போக பார்க்க, ஏன்னா இது இந்த உலகத்தை நான் மட்டும்தான் ரசிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன சித்தி ஒரு 5 குடும்பம், அதுக்கப்புறம் ஒரு 10, 20, 50 பேரு, இந்த மாதிரி இந்த இதை நீங்க எல்லாரும் நம்ம அனுபவிக்க அனுபவிக்க எல்லாரும் அதை பத்தி நம்ம கூட்டம் கேட்கறது முக்கியம் இல்ல. யார் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், யார் இந்த வாழ்க்கை வாழணும், வாங்க. அது அது அதான் சில வீடியோலாம் பார்த்தா 2 மில்லியன் 3 மில்லியன் அவ்வளவு கோண பயிலுள்ள இருக்கானோடா அடப்பா, இப்படிதான் நான் நினைப்பேன். இந்த வியூஸ் இவ்வளவு பேருக்கானா அப்படின்னு நினைக்க மாட்டேன். இது அரை மணி நேரத்துல இவ்வளவு பாவாடா, நல்லதா இருந்தா நல்லா இருக்கட்டும், பட் கெட்டதா இருந்தா என்ன பண்ண முடியும், அது அந்த மாதிரிதான். சோ கூட்டம் ஜெயிக்கிறது நல்லையும் பேசல, நமக்கு நம்ம சந்தோஷமா வாழ்றோமா, யாரையும் ஜெயிச்சு யாருக்கு முன்னாடி போய் ஒன்னும் ஆக போறது இல்லை, நம்ம சந்தோஷமா இருக்கும், அதான் நம்மளோட பாயிண்ட். ரைட், போற இடத்துலலாம் நான் மனசுல தேடி போவேன். அவன் வந்துட்டு நம்மளை மனசுனா பார்க்க மாட்டானுங்க, நம்மளை வந்துட்டு ஒரு அடிமையை பார்த்து, எல்லாரும் தான் சொந்த பந்தங்கள் வேலை செய்யற இடம் எல்லாமே வந்து நான் யார பார்த்தாலே வந்துட்டு முதல்ல அவங்க எந்த பதவியில இருக்காங்கன்றத பார்க்க மாட்டேன், எந்த பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க நம்மளோட கீழே இருக்காங்களா மேல இருக்காங்கன்னு போறேன். அவன் மனுஷனா இருக்கானு மட்டும்தான் நான் நிறைய தேடி பார்த்தேன். ஆனா அவன் மனுஷனை எவனுமே இருந்தது கிடையாது. சந்தர்ப்பவாதிகள், சரியான சந்தர்ப்பவாதிகள், அந்த சந்தர்ப்பவாதி கூட்டத்துலதான் நான் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருந்தேன் 20 வருஷம். அந்த கோபம் தான் என்ன இன்னும் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க இல்லையா, இது ஒரு இது ஒரு இதா நினைச்சு வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு அப்படிதான் குடும்பமா அவங்கள பாக்குறேன், பாவம் பாக்குறேன் அவங்களாம் இல்லையா. அது அது புரிஞ்சுக்க, நான் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தர் சர்க்கிள். ஒருத்த வந்து எதை எடுத்தாலும் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிருந்தான், இன்சல்ட் பண்ணிருந்தான் அப்படின்னா என்ன வளர்ப்பு வளர்ந்துருப்பான் இவன், இவன் குடும்பத்துல எப்படி இருப்பான், இவன் குழந்தை குட்டிகள் எப்படி நடந்து பேசுவான், அக்கம் பக்கத்துல எப்படி இருப்பான், எனக்கு அதுதான் பாவம் இவன் என்ன இப்படி வாழ்க்கை, இவன் இவன் வாழ்க்கையில என்ன ஒரு சோகம் நடந்துச்சு, யா இப்படி இருக்கான், அப்படிதான் எனக்கு ஒரு அந்த கேள்வி வரும். சோ இவங்களெல்லாம் நம்ம அப்படி பார்த்தா மன்னிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நான் இன்னொரு போஸ்ட் ஒன்று வரேன்னு நினைக்கிறேன், போஸ்ட் ஆயிட்டேன்னு தெரியல. யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து அது சில்ற சின்ன பிள்ளை தனமா அப்படின்னு சொல்றேன். மன்னிச்சிருதே மன்னிச்சுற வார்த்தையே வரக்கூடாது, நம்ம யாரையும் மன்னிக்க கூடாது, அதை விட ஒரு பெரிய லெவல் இருக்கு, அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தன் இவ்வளவு தப்பா நடக்கனா அவன் என்ன சூழ்நிலை வளர்ந்துருப்பான், அதனாலதான் அவன் தப்பா நடக்கான். ஒருத்தனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும், ஒருத்தன் வந்து பெண்களை தப்பா பேசுறான், அப்போ அவன் அப்படி வளர்ந்துருப்பான், அவன் வீட்டுல அப்படி வளர்த்துருப்பாங்க, அவன் ஃபேமிலி எப்படி வளர்த்துருப்போம், அது அவன் அப்படி வளருதான், அப்படிதான் நினைக்குமே தவிர நான் வந்து அவன் தப்பு பண்றான்னு நினைக்கல. அறியாமை, அறியாமையில அப்படி இருக்கான். ஆ கண்டிப்பா, ஆடு மாடு அதுன்னு சொல்லுவாங்க, பாம்பு கம்பெல்லாம் நம்ம நவுண்டு போயிடணும், ஏன்னா அதுகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, வளர்ந்ததே அப்படிதான் இருக்கு. நமக்கு அந்த அறிவு இருக்கு, இது ஏன் இப்படி வளர்ந்துருக்கு, சரி பாவம் எப்படியோ வளர்ந்துட்டு அப்படி நமக்கு அறிவு இருக்கு, ஆனா அதுக்கு இல்ல அந்த மாதிரி விஷயங்கள். தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங், சொல்லுங்க. ஓகே சார். சார் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சதை யாரே வர்றதை பார்த்து காப்பி அடிச்சுதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை எதுன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அதை அடையாளப்படுத்துறதுக்கும் அதை நெறிமுறைப்படுத்தி வாழ்றதுக்கான ஒரு களமா சுரேஷ் சாருடைய ட்ரைனிங் சிஸ்டருக்கும் அந்த பிளாட்ஃபார்ம், அதுக்கான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு ஆளும் இதுல வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், அவங்களுக்கான சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ண முடியும் சார், அதான் நான் நம்புறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ இது எகைன் நான் சொல்றேன், சுரேஷ் சார் கிடையாது, MMG மாஸ்டர் மைண்ட் குரூப்ஸ், நீங்க எல்லாரும் அதுல ஒரு பாட்டு, நீங்க ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அப்படிதான் நான் அதை கொண்டு போய் நினைக்கிறேன். சுரேஷ் காணாமல் போயிடணும். எனக்கு ஜூனியர் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் கூட பேசிட்டு இருப்போம், ரொம்ப ஆசையா அன்பா நல்லா பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஒருத்தர் நான் தூங்க போறேன் அப்படின்னு டக்குன்னு போயிருவாரு. அப்போ அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்ட் ஆயிரும். அதாவது அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சு நடக்க தெரியணும் நமக்கு, சரி, அந்த மனசை புரிஞ்சு அது அந்த இங்கிதான் சொல்லுவாங்களே அந்த இன்பர் இங்கிதம். இப்ப நம்ம எப்பவுமே யாரு கூட பேசிட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கம்யூனிட்டியா இருக்கும்போது இன்னும் நிறைய நிறைய ஷேர் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் அந்த அந்த கம்யூனிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஒரு 5-4 பேர் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தருக்கு போகணும் அப்படின்னா
எல்லாரோட மைண்ட்ல அந்த கிளாரிட்டி கொடுக்கணும். எப்ப எனக்கு நேரம் ஆயிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம்ல போகணும், சொல்லுங்க என்ன சொல்லீங்க அப்படி. அப்ப வந்து எல்லாரும் மைண்ட்ல தெரிஞ்சிடும் இவர் அஞ்சு நிமிஷத்துல இந்த எங்க கிளம்பிடுவாரு. அப்ப அவங்க மனசு தாங்கிவிடும், இவர் கொஞ்ச நேரத்துல எங்க கிளம்பிடுவாரு, அந்த ஹர்ட் ஆகாது. செலவன் டக்குன்னு கிளம்பிடுவான், ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்ட் ஃபீலிங், நல்லா அழகா பேசிட்டு இருப்போம், பாசமா பேசிட்டு இருப்போம், திடீர்னு கிளம்பி போனா கஷ்டமா இருக்கும். இந்த சின்ன சின்ன இங்கிதான் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம், நான் இப்ப டிவி பார்க்கல, முதல்ல பாத்துட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா, எங்க மாமா வந்துருவாங்க, யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து உட்காரும் போது நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன். மாமாட்ட சொல்லுவேன், மாமா இந்த சேனல் ஓகேவா வேற சேனல் மாத்தணுமா, அவரு இப்படி திரும்பி பார்த்தாரு, என்னடா மருமகனை இப்படி இருக்க எதாச்சு, இல்ல உங்களுக்கு வேற சேனல் பிடிக்கும் நான் பாத்துட்டு இருப்பேன் டிஸ்டர்ப் ஆகுது, இல்ல இல்ல பரவாயில்ல நீ பாரு பாரு அப்படி. அதாவது நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்துல நாலு பேர் பாத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களோட விருப்பம் எனக்கு முக்கியம், என் கையில ரிமோட் இருக்குன்னு டக்கு டக்குன்னு மாத்தக்கூடாது. இந்த ஒரு இங்கிதம் இருக்கலாம், இந்த விஷயத்த வந்து நம்ம நம்ம ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும். இப்போ இப்படி நான் யோசிக்கிற யாரு வீட்டுக்காவது போறேன், அங்க வேண்டாம் வேண்டாம் அதை அப்படி ஒருத்தன் பாத்துட்டு இருக்கானே, இல்லனா காட்டுமராண்டி கூட்டமா இருக்குமா, நான் வெளியே வந்துருவேன், அந்த குடும்பத்துல இருக்க முடியாது. நீல என் சொந்த குடும்பத்தான் சொல்றேன், நான் உறவை சொல்ல முடியாது தெரிஞ்சு போயிரும், ஆனா என் சொந்த குடும்பத்துல அப்படி இருக்காங்க, ஆனா சொன்ன கேப்பானா கேட்க மாட்டான், அங்க இருந்து நவுண்டு வந்துருவேன். ஆனா நமக்குன்னு ஒரு உலகம் உருவாக்கும், இந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு சொல்றேன், 30 செகண்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்றேன். எதுக்கு அப்படின்னா, யாருக்காவது உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும், சொல்லணும் சொல்லணும் சொல்லணும், அந்த 30 செகண்ட்ல சொல்லணும் அப்படின்னு ஆன் பண்ணிட்டு சொல்லலாம், அல்லது உண்மையில இல்லாம இருக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் பாய் சொல்லலாம், யாருக்கும் மனக்கஷ்டம் இருக்காது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு உருவம், இந்த மாதிரி ஒரு இங்கிதம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு 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 நல்ல ஒருத்தர் வந்து புரிஞ்சு அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணோட்டம் அதாவது எந்த லெவல்ல இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு அவங்க லெவல்ல எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் இதே ஒரு மைண்ட் செட் வரும், அந்த அளவுக்கு ஒரு செய்திக்கிறது. ஆனா உங்களை ஹார்ட்ல இருந்து வருது, அது யதார்த்தமோ இது ஒன்றியா பேச்சோ ஆனாவே வரல, அது ஆத்மாத்மான பேச்சு. அந்த அளவுக்கு சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம், ஒரு லாங் விஷன், வெரி ரியலி கிரேட் சார். உங்க கம்யூனிட்டியில நானும் ஒரு ஆளா இருக்கணும் சார், கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க, கண்டிப்பா உங்களெல்லாம் விடுற மாதிரி பெர்மனன்டா இருக்கணும் சார், பெர்மனன்டா இருக்கணும் சார். ஆமா உங்களெல்லாம் விடுற மாதிரி கிடையாது, லைஃப் லாங் கூட தான். புரிஞ்சிக்க முடியுது, நான் சொன்னலாம் மத்தவங்க புரிஞ்சிக்க முடியாது, அதே குணம் பேசுகிறார்கள். இல்ல இல்ல பாவம் பாவம் இல்ல, அவங்கள வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட பேசுறோம் நல்லது, ஆர்குமெண்ட்டுக்கு பேரக்கூடாது அவங்க கூட, சரி பண்ணி சொல்றது கரெக்ட் தான், என்ன செய்ய நான் புட்டாவில பிறந்துட்டேன் இப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறது நல்லது. அப்படிதான் சார், நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வந்துட்டேன் சார் அந்த இடத்த விட்டு. இல்ல இல்ல அதுதான் நம்மள நான் தினமும் ஒரு 4-5 கிட்ட வரத கேட்டு பாத்துட்டு தானே இருக்கேன், நீங்க அங்க கேக்கீங்க நான் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம டே உனக்கு வேலை சொல்லியே இல்லையடா, வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருக்கேன், சரிப்போ நீ கிளம்பு அப்படின்னு அங்கேயே சங்கு ஊதி அவனை அதோட முடிச்சாச்சு, நம்ம நம்ம அவன்ட்டு பேசிட்டு இருக்க முடியுமா, அடுத்த நாள் நெக்ஸ்ட்னு போக வேண்டியதான். ஜஸ்ட் பாஸ் ஆன் அவ்வளவுதான், டெய்லி அதாவது உங்க கூட தான் சார் டிராவல் பண்ணுவான், வீடியோ பாக்குறதுல இருந்து ஒரு மீட்டிங்கும் வந்து மிஸ் பண்ண, என்ன வேலை இருந்தாலும் ஓடி வந்துடும் சார். அதாவது என்னன்னா நீங்க பேசும்போது அதை அப்படியே நீங்க ஷேர் பண்ணும்போது கண்ணுல தண்ணி வந்துடும், அந்த அழுக நம்ம கூட சார் இருக்காரு, அந்த ஒரு விஷயம் செமையா இருக்கும் சார். நைட்டு 1 மணிக்குள்ள பாத்துருக்கேன் சார் வீடியோ, அப்பா இறந்தது எல்லாம் போட்டிருப்பீங்க, அப்ப நீங்க வீடியோல அழுதுட்டு போகும்போது எனக்கும் அழுக வந்துடும், அந்த மாதிரி அது வந்து நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க வந்து வேற யாருமே நம்ம சுத்தி இருக்க மாட்டாங்க சார், உண்மையிலே ரொம்ப கிரேட் சார்.
நாங்க குடுத்து வச்சோம் சார் நீங்க எங்க கடச்சது தேங்க் யூ சார் அடுத்து இல்ல நீங்களும் அழுதுட்டு வைக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அழுது நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் நான் பப்ளிஷ் பண்ணல நன்றி தேங்க்யூ.